யுவன் சங்கர் ராஜாவின் 25 வருட இசைப்பயணத்தை பிரம்மாண்டமாய் கொண்டாடும் பிளாக் ஷீப்ஸ் யுவன் 25 வருகின்ற மே 7 தேதி சென்னை நந்தனம் YMCA கிரவுண்டில் நடக்க இருக்கிறது. டிக்கெட்ஸ் அவைலபிள் அட் புக் மை ஷோ. என் பேர் சுரேஷ். ஃப்ளைங் ஸ்குவாட் ஆம்புலன்ஸ் சர்வீஸில் 15 வருஷமா பைலட்டாக ஒர்க் பண்ணுறேன். என் பேர் சேதுபதி. நான் இந்த வெஹிக்கிளோட பேராமெடிக்கல் ஸ்டாஃபு. பேராமெடிக்கல் ஸ்டாஃப்னா எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ். பைலட்டுனா டிரைவர்னு சொல்லுவாங்க. மற்ற வண்டியெலாம் டிரைவர்னு வாங்க. ஆம்புலன்ஸுக்கு பைலட்டுன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கெத்தாக இருக்கும். வீட்டில் வந்து ஸ்டார்டிங்கில் அம்மா கொஞ்சம் பயந்தாங்க, ஏன்னா ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குன்ட்டு. ஸ்மெல்லு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷனு அந்த மாதிரி இதெல்லாம் வரும்ன்ட்டு. அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு ஓகேவா, ஆம்புலன்ஸ் ஓகேவா? ஏன்னா நான் இதுக்கு முன்னே மெக்கானிக்காக இருந்தேன். மெக்கானிக்காக இருந்துட்டு எனக்கு வந்து ஆம்புலன்ஸுனால் சைரன் போட்டுன்னு ஓட்டணும், அது ரொம்ப பிடிக்கும். ஆம்புலன்ஸை பார்த்து அதில் தான் ஆம்புலன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுது. அதனால் ஆம்புலன்ஸும் ஒரு நல்ல ஜாப் தான். சரி, ஒய்ஃபு ஓகே சொல்லிட்டாங்க. ரொம்ப பயந்தது வந்து இப்போ லாஸ்ட்டாக கோவிட் டைமில் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டோம், வேலையை விட்டு வந்துரு, நம்ம வேறு எதுனா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. நான் எல்லாரையும் ஃபுல்லாக அங்கே ஆற்காடு பக்கத்தில் ஒய்ஃபோடைய ஊர், எல்லாரையும் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்கிட்ட எல்லாருமே வீட்டிலேருந்து, இங்கே நான் மட்டும்தான் வீட்டுக்கு போவேன் வருவேன் எப்போயாச்சும் டைம் கிடச்சா. மற்ற எல்லாரும் அங்கே இருப்பாங்க. ஏன்னா பார்த்து பேசணுன்னா ஃபோனில் மட்டும் வீடியோ கால் பார்த்து பேசிக்குவோம். நான் இங்கே ஜாயின் பண்ணி வந்து 15 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 18 வயசுலேருந்தே நான் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வர்றப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு வேலைன்னு தான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் எனக்கு போனதே தெரியல. ஏன்னா ஒவ்வொரு இதுவும் பண்ணும்போது ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அவங்கள காப்பாற்றுறோம், அதுக்கப்புறம் அவங்க டேங்க்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். நம்மளை வாழ்த்துவாங்க, நம்ம வீட்டில் குழந்தைங்கள வாழ்த்துவாங்க, நல்லா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிறப்போ இன்னும் பிடிச்சி போச்சு. அதுவும் ரொம்ப ஒரு உயிரை காப்பாற்றுறோம் போது அந்த நமக்கு வந்து எப்படி இருக்கணும்னா நம்மளை கடவுள் மாதிரி பார்ப்பாங்க, அது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இந்த ஃபீல்டில் வந்து நான் 3 வருஷமாக இருக்கேன். மொத்தமாக அந்த நர்சிங் படித்து நான் 5 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷமாக வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அதில் வந்து எனக்கு சேலரி செட் ஆகுன்ற காரணத்தினால வந்து நான் ஆம்புலன்ஸ் ஃபீல்டு வந்தேன். இந்த ஃபீல்டு ஏன் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இங்கேருந்து பார்டர் வரைக்கும் போகிறோம், அப் டு பார்டர் வரைக்கும், இந்தியா பார்டர் ஃபுல்லாகவே ஓவரால் நான் எல்லாமே ஓவரால் போயிட்டு வந்துட்டேன். எல்லாமே காப்பாற்றிட்டு பார்த்தீங்கன்னா அது என்னால் எவ்வளோ கணக்கு என்னால் வச்சுக்க முடியல, எவ்வளோ நம்ம கணக்கு வச்சுக்க முடியாது. எங்களுக்கு ஆம்புலன்ஸ்குள்ளே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஷிஃப்ட் பண்ணுறேன், எமர்ஜென்சியாக ஒரு பேஷண்ட் ஷிஃப்ட் பண்ணுறோம். இப்போ இந்த வண்டியில் வந்து இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மற்ற வெஹிக்கிள் மாரி கிடையாது. இந்த வண்டி வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலில் வரும் உங்களுக்கு. இதில் வந்து ஃபுல்லி எக்யூப்டு இல்லை, எல்லாமே அட்வான்ஸ் மிஷின் தான் இல்லை, இருக்கிறது எல்லாமே ஏடிவிசிட்டு எல்லாமே உங்களுக்கு. இப்போ இதில் வந்து பேசிக் லைஃப் சப்போர்ட்டு அட்வான்ஸ் கார்டியக் லைஃப் சப்போர்ட்னு ஒன்று இருக்குது. பேசிக் லைஃப் சப்போர்ட்னா அதில் வந்து ஒரு ஆக்சிஜன், ஒரு ஸ்ட்ரக்சர் அது மட்டும்தான் இருக்கும். அதே அட்வான்ஸ் கார்டியக் லைஃப் சப்போர்ட்னா இதில் இவ்வளோ மிஷின் எல்லாமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட்ஸு, ஃபுல்லாக ஏசிஎல்எஸ் ப்ரோட்டோக்காலில் வர எக்யூப்மெண்ட்ஸு. இந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆர்டிஃபிஷியலாக பேஷண்ட்டுக்கு வந்து ப்ரீத் கொடுக்கறது,
அவங்களுக்கு வந்து அனேபிள் டு பிரீத் பேஷன், நிறைய பேர் பேஷன் வந்து ரொம்ப சிக்காகி அவங்களால மூச்சு எடுக்க முடியாதவங்களுக்கு வாய் வழியே டியூப் போட்டுருவாங்க. அந்த டியூப் போட்டவங்களுக்கு இந்த வென்டிலேட்டர் மிஷின் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து எப்போ மூச்சு தண்டுற போது 50% ஓட்டு தான் அவங்களுக்கு வந்து தேவைப்படும். ஆனால் நம்ம வென்டிலேட்டர் கனெக்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து 100% ஓட்டை வந்து நம்மளால் அவங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். அதில் பக்கத்தில் உள்ளது வந்து கார்டியக் மானிட்டர். கார்டியக் மானிட்டர்னா அவங்களோட ஹார்ட் ரேட்டு, அவங்களோட பிளட் ப்ரெஷரு, ப்ளஸ் அவங்களோட ரெஸ்பிரேஷன் ரேட்டு, ப்ளஸ் டெம்பரேச்சர். இதில் அட்வான்ஸாக என்ன ஒன்று இருக்குன்னா இதில் வந்து ஆர்ட்ரியல் லைன் அதையும் நம்ம பார்க்க முடியும். ஆர்ட்ரியல் லைன்னா இப்போ பிபி வந்து இதில் என்ஐ பிபின்னு ஒன்று இருக்குது. என்ஐ பிபினா திருப்பி திருப்பி நம்ம கட்டி கட்டி பார்க்கணும். அதே ஆர்ட்ரி லைன் பிபினா கண்டினியூஸாக பார்க்க முடியும். கண்டினியூஸ்னால் எப்படின்னா நம்ம ஆர்ட்ரி இந்த லைனில் வந்து இன்ஜெக்ஷன் ஐவி லைன் போட்டு வென்ஃப்ளான்ஸ் உருவி அதில் வந்து அதில் உள்ள ஒரு டியூப் வந்து இதில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதில் நம்ம கண்டினியூஸாக பிபி பார்த்துக்க முடியும். அதில் பக்கத்தில் உள்ள மிஷின் வந்து சிரஞ்ச் பம்ப்பு. சிரஞ்ச் பம்ப் எதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களோட பிளட் ப்ரெஷர் ட்ராப் ஆகுது, அவங்களோட ஹார்ட் ரேட் ட்ராப் ஆகுதுன்னா அதில் வந்து நம்ம அதுக்குள்ளே மருந்தை வந்து டைல்யூட் பண்ணி சிரஞ்சில் லோட் பண்ணி அது வழியாக இத்தனை மணிக்கு இந்த லெவலில் இவ்வளோ அவருக்கு இவ்வளோ போகணும் அந்த அதை செட் பண்ணி அதில் பண்ணுறது, அதுதான் சிரஞ்ச் பம்ப். பக்கத்தில் உள்ளது வந்து இன்ஃபியூஷன் பம்ப்னு சொல்லுவாங்க, அது கீழே இருக்கிறது இன்ஃபியூஷன் பம்ப். அந்த பம்ப் எதுனா ஐபி ஃப்ளூட்ஸ் அவங்களுக்கு வந்து எத்தனை மல் பர் அவர் போகணும் அதை செட் பண்ணி அதில் போடும். பக்கத்தில் உள்ளதில் வந்து டீப் ஃபிப்ரிலேட்டர்னு சொல்லுவாங்க. டீப் ஃபிப்ரிலேட்டர்னா பேஷண்ட் போகிற வழியில் வந்து பேஷண்ட் வந்து கார்டியக் அரெஸ்ட் ஆகிறாங்க, பேஷண்ட் வந்து சாவர நிலைமைக்கு போகிறாங்க அப்படின்ற பொழுது அதை கனெக்ட் பண்ணி நம்ம பேட், அதில் ரெண்டு பேடு வரும், அதை வந்து செஸ்ட்டு இங்கே ஒன்றும் இங்கே ஒன்று மேலே வச்சு அவங்களுக்கு வந்து ஷாக் கொடுக்கணும். ஷாக் கொடுத்து அவங்களுக்கு திரும்பி நம்ம உயிர் வர வைக்கிறது தான் அந்த மிஷின் டீஃபிபிரிலேட்டர். அது வந்து அவங்களோட வெயிட்டை பொறுத்து நம்ம ஜோல்ஸ் வைக்கணும் கரண்ட் ஷாக், அதுதான் அதை யூஸ் பண்ணுறது. இது வந்து ஓட்டு ஃப்ளோ மீட்டர். இப்போ வந்து பேசிக்காக வந்து ஒரு பேஷண்ட் வந்து நார்மலாக இருக்காங்க, அவங்களோட ஓட்டு மட்டும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னா இது நம்ம ஆக்சிஜன் மட்டும் சப்ளை பண்ணலாம். இது வந்து பேர் ஃப்ளோ மீட்ரு. கீழே உள்ளது வந்து சக்ஷன் ஆப்பரேட்டர்ஸ். சக்ஷன் ஆப்பரேட்டர்ஸ்னால் இப்போ வந்து டியூப் போடுறப்போ வந்து அந்த டியூப் வந்து டைரெக்டாக லங்ஸில் இருக்கும். லங்ஸில் வந்து அவங்களுக்கு ஒரு ஒன்ஸ் அந்த டியூப் போட்டாங்கன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அந்த டியூப் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும், அதை வந்து சைன் போட்டு தான் வந்து அந்த டியூப்பை போடுவாங்க இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்போ வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறப்போ சளி அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும். அந்த டைமில் வந்து நம்ம சக்ஷன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி அவங்கள அந்த சளியை வெளியே எடுத்து அவங்களுக்கு ஏர் ஃப்ரீயாக கொடுக்குறது பேர் தான் அந்த சக்ஷன் ஆப்பரேட்டர்ஸ். அது இல்லாமல் இந்த வண்டியில் வேறு என்ன வந்துருக்குன்னா உங்களுக்கு டூரிங் ஜேர்னியில் வந்து நம்ம எங்கேயுமே வண்டி நிற்க தேவையில்லை. அதுக்கேற்ற மாதிரி பயோ டாய்லெட்டு, பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக அவங்க அட்டெண்டர் படுத்து தூங்குறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு பர்த்து, ஒன்று ஃப்ளோட்டிங்கில் வரும், ஒன்று கீழே படுத்துக்கலாம். ப்ளஸ் நம்ம வந்து சில மெடிக்கேஷன் வந்து இந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும், 0 degrees அந்த மாதிரி இதில் கோல்டில் மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்குள்ளே ரெஃப்ரிஜிரேட்டர் எல்லாமே இதில் இருக்குது. ப்ளஸ் நம்ம இப்போ ட்ராவல் டைமில் வந்து தண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு சுட்டி தண்ணி வைக்கணும் அந்தமாரி இதுக்கும் ஸ்டவ், எலக்ட்ரிக் ஸ்டவ் எல்லாமே, ஏபிசிட் எல்லாமே இருக்குது. இது வந்து கார்டியக் இது ஏசியில் சொல்லுவாங்க. அதான் அட்வான்ஸ் கார்டியக் லைஃப் சப்போர்ட்டில் தான் இவ்வளோ மிஷின்ஸ் வரும், ப்ளஸ் பேராமெடிக்கல் ஸ்டாஃப் வருவாங்க. இதில் இன்க்ளூட் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் வந்து இன்டிபேட் பண்ணுவாங்க. இன்டிபேட்னால் வந்து போகிற வழியில் ஒரு சாதாவாக ஒரு பேஷண்ட் இருக்காங்க, ஒரு அந்த பேஷண்ட் வந்து நல்லா தான் இருந்தாங்க, போகிற வழியில் வந்து அவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து மூச்சு திணறலாகி அவங்களோட ஜிசிஎஸ்னால் அவங்களோட சுயநினைவு இறங்கி போயிட்டாங்கன்னா சடனாக அவங்களுக்கு வந்து உடனே நம்ம டியூப் போடுற மாதிரி இருக்கும். டியூப் போடுறதுக்கு வந்து அதுக்கு ஒரு மிஷின் இருக்குது, லேரிங்கோஸ்கோப்னு சொல்லுவாங்க. அந்த பிளேடை யூஸ் பண்ணி அவங்களுக்கு இன்டிபேட் பண்ணி போகிற வழியிலே ரன்னிங்லேயே வந்து ஈடி டியூப் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வென்டிலேட்டர் கனெக்ட் பண்ணுவோம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஐசி பெட்டு என்னென்ன வச்சுருக்காங்களோ, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்களோ அது எல்லாமே இந்த வண்டியில் வரும் உங்களுக்கு ஏ டு யூஸ்ட். ப்ளஸ் கிராஸ் கட் மெடிக்கேஷன், கிராஸ் கட் மெடிஷன் ரஷிங் மெடிக்கேஷன் சொல்லப்போ எமர்ஜென்சி அவங்களுக்கு என்னென்ன மெடிக்கேஷன் கொடுத்தா என்னென்ன இம்ப்ரூவ் ஆகும், ஹார்ட் ரேட் இம்ப்ரூவ் ஆகும், பிளட் ப்ரெஷர் இம்ப்ரூவ் ஆகுது, எல்லா மெடிக்கேஷனும் வரும் இந்த வண்டியில் வரும். ஒரு பேஷண்ட்டுக்கு இப்போ இந்த ஆக்சிஜன் மட்டும் தான் தேவைப்படுது அப்படின்னா அது வந்து பேசிக் லைஃப் சப்போர்ட் உள்ள வண்டியிலேயே நமக்கு போதுமானது. அந்த வண்டி பேசிக் லைஃப் சப்போர்ட்டுக்கும் போது அந்த வண்டியில் வந்து ஒரு ஆக்சிஜன் ப்ளஸ் ஸ்ட்ரக்சரு, ஸ்டாஃப் நர்ஸ் கூட தேவையில்லை. ஸ்டாஃப் தேவைப்பட்டால் நம்ம எடுத்துக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுருவோம். என் நேம் வெங்கடேஷ். எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வெண்டாக 5 years தாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டோம் ஃபைன்ஸ் கோட் ஆம்புலன்ஸ் சர்வீஸில். இங்கே 5 years ஒர்க் பண்ணதில் 4000 பேஷண்ட் வச்சு ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இந்த
ஆம்புலன்ஸ் வந்து பேசிக் லைஃப் சப்போர்ட் தான், பிஎல்எஸ் ஆம்புலன்ஸ் தான். இதில் பேசிக்காக என்ன இருக்குன்னா ஆக்சிஜன் சப்போர்ட் இருக்கும், ஃபர்ஸ்ட் எய்ட் கேர் கிட் இருக்கும், அப்புறம் ஆர்த்தோ பேஷண்ட் ஷிப் பண்ணுறது ஸ்பைன் போர்டு, ஃப்ராக்சர் பேஷண்ட்டு இந்த ஹிப் ஃப்ராக்சர் பேஷண்ட்டு அவங்கள ஷிப் பண்ணுறதுக்கெலாம் ஸ்பைன் போர்டு இருக்கும், அப்புறம் கிளாவிக்கல் ஃப்ராக்சரு, ஸ்கல் ஃப்ராக்சரு, அதுபோல் பேஷண்ட்டும் ஷிப் பண்ணுறதுக்கு ஹெட் மொபிலைசர் வச்சுருப்போம், அதை வச்சு ஷேப்பாக ஷிப் பண்ணுவோம். இதான் பேசிக் ஆம்புலன்ஸோட சப்போர்ட் உள்ளது. டிரைவர் வந்து எதுக்காக நான் கூப்பிட்டு போனால், இப்போ வந்து நான் சிபிஆர் கொடுக்குறேன்னா சிபிஆரில் வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் மட்டும் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சைக்கிள், ஒரு சைக்கிள் வந்து 30 கம்ப்ரஸ் கொடுக்கணும் செஸ்ட்டில், 30 கம்ப்ரஸ் கொடுத்தா தான் பேஷண்ட் வந்து பிரீத் கிடைக்கும். 2 பிரீத்து 30 கம்ப்ரஷன் கொடுக்கணும். அதுமாரி என்னால் 3 சைக்கிள் தான் கொடுக்க முடியும். அந்த அடுத்த 2 சைக்கிள் வந்து அவருக்கு கொடு, டிரைவருக்கு ஹெல்ப் கேட்டது அவர் வந்து கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக மாறி டிரைவரும் நமக்கு ஹெல்ப் இருந்தால் தான் நம்ம அந்த ஒரு பேஷண்ட்டை சீக்கிரம் ரிவர்ட் பண்ண முடியும். ஒரு உயிரை காப்பாற்றிட்டு போகிறோம், அவரை நம்பி இன்னும் 4-3 பேர் பேஷண்ட் அட்டன்ட்ரு, ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாமே டிரைவர் நம்பி தான் வரும். அதனால் டிரைவர் இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஒரு டிரைவர் இப்போ பேஷண்ட்டோட நம்ம ஒரு பேஷண்ட் மட்டும், பேஷண்ட் நான் பார்த்துக்கிறேன், அவங்களோட அட்டண்டன்ஸ் வராங்க, இவங்க எல்லாருமே எல்லோரும் யார் நம்பியிருக்கிறோம்னா ஒரு டிரைவர் மட்டும்தான். ஒரு டிரைவருக்கு தான் முக்கிய பங்கு, ஆம்புலன்ஸை பொறுத்து டிரைவருக்கு தான் முக்கிய பங்கு இருக்கும். ஸ்டார்டிங் வண்டி எடுத்தோம்னா ரொம்ப எமர்ஜென்சினா ரோட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு, வண்டி போகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மினிமம் அப்படியே 80 மெயின்டைன் பண்ணுவோம். டிராஃபிக்லேயே 80 மெயின்டைன் பண்ணுவோம். அந்த அளவுக்கு பப்ளிக்கும் கொஞ்சம் வழி விட்டுருவாங்க. டிராஃபிக் இல்லைன்னா நம்மளால் எவ்வளோ போக முடியுமோ போவோம். ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்து ஃபுல்லாக லாக் ஆகிறது பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் லாக் ஆகும். இல்லைன்னா ஆவரேஜ் நம்ம 100 மெயின்டைன் பண்ணாலே நம்ம எவ்வளோ எமர்ஜென்சி இருந்தாலும் ரீச் ஆகிடலாம். ஆவரேஜாக 100 மெயின்டைன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு எமர்ஜென்சினா இந்த வாயில் 1 இந்த சைரன் யூஸ் பண்ணுவோம். இதே வந்து ரொம்ப டிராஃபிக் ரொம்ப பிரேக் ஆயிடுச்சுன்னா ரொம்ப லென்த்தாக கேட்கணும், நம்ம கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் கிட்ட டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம்னா இந்த சைரன் யூஸ் பண்ணோம்னா லாங் நல்லா கேட்கும், நமக்கு வழி கிடைக்கும். அப்படியும் வழி கிடைக்கல அந்த மாதிரின்னா நம்ம மைக்கு எடுத்து சார் ஹெல்ப் பண்ணுங்க, ப்ளீஸ் மூவ் பண்ணுங்க, வண்டி மூவ் பண்ணுங்கன்ட்டு நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஆம்புலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா லாங் போகிறப்ப தான் பார்த்தீங்கன்னா டபுள் டிரைவரு, டபுள் பேராமெடிக்கல் போவோம். மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராமெடிக்கல், ஒரு டிரைவர் தான் இருப்போம். பேஷண்ட் ஏதாச்சும் கொஞ்சம் உப்பிஸாக இருக்காங்க அப்படின்ட்டு கால்ஸ் வந்துச்சுன்னா நாங்கள் 2 பேர் எக்ஸ்ட்ரா கூப்பிட்டு போவோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருப்போம் ஆம்புலன்ஸில். ஃபஸ்ட்டு நம்ம பப்ளிக் வந்து சேஃப்டி, ஃபஸ்ட்டு அவங்க சேஃப்டி பார்த்து தான் நம்ம ஸ்பீடே ஓட்ட முடியும். க்ரௌட்லாம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் சைரன் யூஸ் பண்ணி மைக் யூஸ் பண்ணி தான் போவோம். ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஷிஃப்ட் பண்ணி முடிக்கிறப்போ நம்ம ஃபியூப்ரிகேஷன் பண்ணிவிடுவோம், ஏதோ இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு. ஸ்பீடாக போகிறப்போ நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம ஸ்பீடாக சைரன் போட்டு போயிட்டுருக்கோன்னா நம்ம நேராக மட்டும் பார்த்து வண்டி ஓட்ட முடியாது, சைட்லேயே நம்ம கவனிக்கணும். இப்போ டெய்லியும் பார்த்தீங்கன்னா என்னென்ன செக் பண்ணுவோன்னா பிரேக் ஆயில் பார்ப்போம். ஏன்னா ஆம்புலன்ஸ்னால் பிரேக் ரொம்ப மெயினானது. பிரேக் ஆயில், கிளச் ஆயில், செகண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலண்ட்டு, கூலண்ட் செக் பண்ணுவோம். அப்புறம் பவர் ஸ்டேரிங் ஆயில், ஸ்டேரிங் ஆயில் செக் பண்ணுவோம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி வாட்ரு பார்ப்போம். இதெல்லாம் மெயின், ஏன்னா எமர்ஜென்சி அப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் ஏதாச்சும் ப்ராப்ளம் கொடுத்துன்னா நம்ம கஷ்டமாயிடும். இதெல்லாம் வந்து டெய்லி நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டு, பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்ட்ரு, இது ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து டெய்லியும் செக் பண்ணணும். இது மெயினான விஷயம். ஒரு ஆம்புலன்ஸ்னால் ஃபஸ்ட்டு இதை பார்க்கணும். இப்போ ஆம்புலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வண்டிக்கும் ஓட்டுறதுக்கும் ஆம்புலன்ஸ் ஓட்டுறதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னா, நார்மல் வண்டியில் நீங்கள் எங்கே வேணாலும் நிறுத்தலாம், டீ சாப்பிட்லாம், என்ன வேணாலும் சாப்பிட்லாம், யாரும் உங்களை கேள்வி கேட்க முடியாது. இப்போ ஒன்ஸு ஆம்புலன்ஸில் நாங்கள் பேஷண்ட்டை ஏற்றிட்டோம்னா மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வந்து ரீச் ஆகிற வரைக்கும் நாங்கள் எதுவும் சாப்பிட முடியாது. இன்கேஸ் வெறும் டீசல் மட்டும்தான் எங்களால் போட முடியுமே தவிர மற்றபடி வயலில் நிறுத்தி யாரும் எந்த ஒரு ஃபுட்டும் எடுத்துக்க முடியாது. நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருப்போம். இப்போ இங்கேருந்து ஒரு மதுரை போகிறோம் பார்த்திங்கன்னா கரெக்டாக முன்னாடியே ஃபில் பண்ணிக்கோ. ஒரு டேங்க் கெப்பாசிட்டி ஹை ஸ்பீடு வர்றதுனால பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 450 கிலோமீட்டர் தான் ஓடும். அதனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து இங்கே சென்னை வரணுன்னா 450 கிலோமீட்ரு எங்கேயுமே நிறுத்த மாட்டோம். 100, 120 ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணி வந்துக்கிட்டே இருப்போம். மினிமம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மதுரையிலேருந்து எங்களுக்கு சென்னை ரீச் ஆகிறது 4 hours ரீச் ஆகிடும். கஷ்டமான விஷயம்னு பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஸ்டாப் பண்ண முடியாமல் வர்றது தான் கஷ்டமான விஷயம். இன்கேஸ் நம்ம அவ்வளோ வேகத்தில் வர்றப்போ திடீர்னு யாராச்சும் குறுக்கில் வந்தாலோ அந்த மாதிரி நமக்கு ஒரு ஷாக் வரும், ஏதாச்சும் ஒன்று ஆகிடுமோ அந்த மாதிரின்ட்டு. கஷ்டம்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான், சாப்பிட முடியாமல் தூங்காமல் கஷ்டம்னு பார்த்தா இதுதான். உயிரை பணைய வச்சு அங்கே வண்டி எவ்வளோ போகுமோ அவ்வளோ குடி குடின்னு பிடிச்சிட்டு ஓட்டிகிட்டு வருவோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியாக நம்ம வந்து பேஷண்ட்டை சேஃபாக ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அவங்க குணமாகிட்டோன்னா நமக்கு ஒரு கால் பண்ணி சொல்லுவாங்க, டேங்க்ஸ் சொல்லுவாங்க. அது அந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு வந்து பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும், ஹாப்பியாகிடும்.